ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு பரபரப்பு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேச நானும் ஜனனி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து பயங்கர வைரலா எல்லாரும் ஷேர் பண்ணிருந்தாங்க. திடீர்னு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த பேர் என்ன அப்படின்னா, டிடிஎஃப் வாசன் மறுபடியும் கைது பண்ணிட்டாங்க தம்பிய அப்படிங்கிறது. ஜனனி எப்படி ஷாக்கிங்கா இருந்துச்சா? எப்படி என்னது வாசன் டிடிஎஃப் வாசன் உங்க தம்பியா? அது அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. போ இல்ல 23 அவதானங்க சொல்றாரு. 23 வயசு தாங்க அது. என்ன போய் இப்படி முடக்க பாக்குறாங்க, நடக்க பாக்குறாங்க, நான் செஞ்சது தப்பான்னு சொல்றாருல, அதனால தம்பி அப்படி. ஸோ எஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, இதில் என்ன பேச போறீங்க, இப்போ இது பேச வேண்டிய ஒரு டாப்பிக்கா அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே, அங்கே எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங்காக இருக்குது, அதனால் நீங்களும் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க, ஓகேன்னு நினச்சிட்டேன். இல்லை, நம்ம அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஆக்சிடென்ட், அதை இந்த ஃபர்ஸ்ட் அவரோட பைக் ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம பேசணுமா என்ன போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு வீட்டில் ஜஸ்ட் ஒரு பேசணும்னு நினைக்கிறேன். அகெயின் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த கார் ஓட்டிட்டு போகும்போது மொபைல் பேசிட்டே போகும்போதே அப்போவே அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. ஓ என்ன, இவருக்கு தான் அந்த லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களே, எப்படி கார் ஓட்டுறாப்புல ஒன்றும் புரியலையே, மொபைல் வேறு பேசிட்டு போகிறாப்புல சொல்லி எக்ஸ்தலத்தில் தான் எக்ஸ்தலம் பி எல்லா இடத்துலையும் அதை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கரெக்டாக சம்பவம் நடந்துச்சு. ஓகே, அவர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து சந்தோஷமான செய்தி டிடிஎஃப் அந்த டிடிஎஃப் ஃபேமிலிக்கு வந்து அப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. என்னால் இனிமேல் கார் வந்து லீகலாக ஓட்ட முடியும் அப்படி ஜஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீலாக் மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ நானும் இது வந்து நீங்கள் இதை பற்றி பேச போறீங்க அப்படின்னு சொன்னதான் போய் பார்த்தேன், எப்படி இவருக்கு லைசன்ஸ் கிடைச்சதுன்னு. ஸோ பைக்கில் தான் பிரச்சனை, கார் மட்டும் ஓட்டிக்கோப்பான்னு சொல்லி கார் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது அந்த பைக் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா மொத்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இவங்க சைட்லேருந்து நிறையா அப்ளை பண்ணி ஏன்னா அந்த திருச்செந்தூர் போயிட்டு வீடியோலாம் போட்டோம், நிறையா தடைகள் இருந்துச்சு. கோயிலுக்கு வர்றதுக்கு கேட்கும் போட்டுதான் தடைகள்லாம் இதுதான் போல இருக்கு. கெஞ்சி கூத்தாடி அப்பா சரி ஓகே டூ வீலர் மட்டும் ஓட்டாத, கார் ஓட்டிக்கோ, பார்த்து ஒழுங்காக ஓட்டுன்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, ஜட்ஜஸ் அதெல்லாம் செய்வாங்க. ஆமாமா, ஏன்னா இது ரொம்ப வருஷமா போய் ரொம்ப வருஷமா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. நிறைய ஹை ஸ்பீட்ல ஓட்டி அது வந்து ஸ்பீடாமீட்டர்ல தெரியற மாதிரி இவ்வளோ ஹை ரேஞ்சில் ஓட்டி அது அப்போவே வார்ன் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்க, அந்த 10th 11th இந்த படிக்க பசங்க. அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வெளியில் ஊர் ஒவ்வொரு ஊர் மக்களும் வெளியே வந்து, மக்கள் இல்லை அந்த குட்டி பசங்கலாம் வெளியே ரோட்ல வந்து ரோட் ஷோ மாதிரி கையா காயமிச்சு, யாருப்பா அந்த டிடிஎஃப் வாசன் ரோட்ல போகும் இத்தனை பசங்க நிற்கிறாங்களே அப்படின்னா எல்லாரும் அந்த பைக் கிரேஸ் ரொம்ப கிரேஸா இருக்கிற பசங்க. ஸோ அதனால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க, மீன்ஸ் அவங்க கெட்டு போவாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹை ஸ்பீட்ல போய் ஆக்சிடென்ட் ஆனது. ஆமா, ஸோ நிறைய வார்னிங்க்கு அப்புறம் தான் லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க இல்லையா? கண்டிப்பா. என்னன்னா இந்த 2 வீக்ஸ் முன்னாடி அவர் போட்டு எனக்கு வந்து கார் இனிமேல் நான் லீகலா ஓட்ட முடியும்னு சொன்ன வீடியோலயே அவர் போன் டிரைவ் பண்ணிட்டே போனை கையில வாங்குவாரு, கூகுள் மேப் போடு. அப்ப அவரே சொல்வாரு, ஐயோ வண்டி ஓட்டும் போது போன் யூஸ் பண்றேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க, இந்த அந்த நீ பண்ணுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ ஹி நோஸ், அதை பத்தி அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இவ்வளோ அறிவு இருக்கு தம்பிக்கு, கடைசியில அந்த வீடியோ எடுக்கும்போது தோணாம போச்சு பாத்தீங்களா? அதுதான் இந்த வீலாக் பண்றவங்களுக்கு ஒரு சங்கடங்கள் இதுதான் போல இருக்கு. அதாவது சங்கடம் இல்ல, தன்னை எப்படியாவது மத்தவங்க கவனிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா. அவங்க வந்து எப்பவுமே நடிச்சுட்டே இருக்காங்க. நடிகர்கள் பாத்தீங்கன்னா படம் எடுக்கும்போது, சீரியல் நடிக்கும் போது நடிப்பாங்க, இல்ல ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும் போது நடிப்பாங்க. மற்ற நேரத்துல கொஞ்சம் இயல்பா இருக்கு. ஆனா கொஞ்சம் பெண்கள் வந்து கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுவாங்க, ஆண்கள் வந்து விக்கி வச்சுப்பாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன கம்பெனி சீக்ரெட்ல நான் வைக்கலாம் வைக்கல. பட் இந்த மாதிரி வ்ளாகர்ஸ், யூடியூபர்ஸ், இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கூட அதே மாதிரி தான் கொஞ்சம் வேற மாதிரி எக்கு தப்பா மாட்டி அவர் கிளியிலையும் கிழிச்சு தொங்க விட்டாங்க. சரி, இந்த மேட்ரு வரேன். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எப்பவுமே தன்னை மற்றவங்க கவனிக்கணும்னு சொல்லி அவங்க நீங்க சொல்ல மாதிரி தான் அவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காப்ல. பட் அந்த வீடியோ எடுக்கும்போது யோசிக்கல, அதனால மாட்டிக்கிறாங்க, தப்பு பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. எனக்கு என்னன்னா இவ்வளோ அட்டென்ஷன் ஒரு பைக்கருக்கு தேவையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது. இத்தனை லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, லைக் அவர் என்ன பண்ணாலும் வி ஆர் தேர் ஃபார் யூ, நாங்க சப்போர்ட் பண்றோம்னா. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாம் பைக் எப்பவுமே பாய்ஸ், இந்த அதான் ஸ்கூல் பசங்க அந்த ஏஜ்ல இருக்கும். இந்த 18, 19, 20 பார்த்தீங்கன்னா கிரேஸ் எது மேல வரும்னா வீடியோ கேம் மேல, அப்புறம் பைக் மேல, ஸோ அஃப்கோர்ஸ் மொபைல் மேல. அதனால அவங்க அதுல ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமாக, ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்போ பெருசாலாம் வரல. நார்த் இண்டியன்ஸ் நிறையா பண்ணி போடுவாங்க, கர்நாடக பக்கம் இருந்துச்சு. அப்போ டிடிஎஃப் வாசன் வந்து இந்த மாதிரி இந்தியா முழுக்க சுற்றி ஹை ஸ்பீடில் போகிறத பார்த்தாலும் கிரேஸ் தான் இல்லை, ஹீரோயிசமாக இருக்கும்ல. ஸோ ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க.
அது இப்போ வந்து 45 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நீங்கள் ஒரு ரேஸ்னால் அதுக்கேற்ற இடத்துல போய் ஓட்டினா அது நல்ல விஷயம். இப்போ ரோட்ல ஒரு காமனர் போகிறாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுற ஒரு பொண்ணு போகிறாங்க, ஒரு வயசானவர் வந்து கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போகிறாங்க, அங்கே போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த ஹீரோயிசமாக பேசுறது நம்ம ரோட்ல போகும்போதே பார்த்தீங்கன்னா ஹஸ்பில் உமன் நம்ம பயந்துருவோம், அவங்க ஓட்டுறது நம்ம தடுமாறிடுவோம் இல்லையா. ஸோ இதுதான் பிரச்சனை. அன்னைக்கு நடக்கும்போதே அந்த ஹைவேல வந்து பக்கத்தில் நார்மல் வண்டிலாம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா வேற வண்டி மேல மோதி இன்னும் பெரிய ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கலாம். அதுதான் கேஸ். ஆனா இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து கோர்ட்ல இருந்து கூட்டு போறாங்க, என்னை பார்த்தா இளைஞர்கள் கெட்டு போறாங்களா, பராசக்தி சிவாஜி சார் பேசின வசனம் மாதிரி தெருக்கு தெரு பாருங்க டாஸ்மாக் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் இப்ப கூட்டு போவேன் பாருங்க, எத்தனை பேர் லைசன்ஸ் எல்லாம் போவாங்க, எத்தனை பேர் தப்பு பண்ணுவோம் ஹைஸ்பீட்ல போவாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ண முடியுமா தம்பி, மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றீங்களே, இப்ப எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லா மதிக்கணும் கண்டிப்பா, நீங்க பண்ண தப்பு தான் கண்டிப்பா இல்ல. இது எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்ப மத்தவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க இது மட்டும் தான் தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கறது தவறுன்னு நினைக்கிறேன். இது வந்து காவல்துறையையும் நீதித்துறையும் கொஞ்சம் கோபப்படுத்தும். இல்ல இது அவர் மட்டும் இல்ல, மத்தவங்களும் வந்து என்னன்னா, இந்த மாதிரி மத்த யூடியூபர்ஸ் பண்ணதெல்லாம் எடுத்து போட்டு இப்ப இவங்க எல்லாம் பண்றாங்க. இர்ஃபான் வந்து கார் ஓட்டிட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இர்ஃபானும் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப பேசிக்கிட்டே போனது ஓகேவானா, முன்னாடி ஸ்டாண்ட் இருக்கும், மைக் இருக்கும், அவங்க நார்மலா டிரைவர் சீட்ல உட்காந்து கார் ஓட்டிட்டு தான் போறாரு, இந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதுதான் தேவையில்லாத கம்பாரிசன் அப்படின்ற பாலிடிக்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அவரு போன எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசினாரு, அதனால ஆளுங்கட்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடா பாவிகளா அடி போய் படிங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே தேவையில்லாம சிக்கலாக்கி விட்டுறாங்க. ஆனா பட் இந்த மாதிரியான ட்வீட் பண்றவங்க, மீன்ஸ் எக்ஸ்தளத்துல பதிவிடுறவங்க எல்லாரும் அவ்வளவு மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான். எனக்கு இதுல இவ்வளோ உள்ள போய் கருத்து சொல்ல முடியல. எனக்கு ஜென்ரலாவே என்னன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அவ்வளவுதான், அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் அவருக்கு கிடைக்கும். ஏன் அந்த இன்னொருத்தர் தப்பு பண்ணதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணவன் கேட்க கூடாது, தப்பு பண்ணாத ஒருத்தர் வந்து கேட்கலாம். ஏன்னா இது இது இதை பிரிச்சு பார்க்கவே இந்த பசங்களுக்கு தெரியல, அதுதான் ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருக்கு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வருவாங்க, என்ன டிடிஎஃப் வாசன் சொன்ன டயலாக் தான் இதான், டாஸ்மாக் எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, பிடிச்சிதான் இருக்கு. முன்ன விட இப்ப இன்னும் அதிகமாயிருச்சு, ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல வந்து 3 மடங்கு 4 மடங்கு ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப டைட்டா தான் போயிட்டு இருக்கு. சோ நீங்க சொல்ற இந்த வார்த்தை தப்பு பண்ணவே இந்த கேள்வி கேட்க கூடாது. ஆமா, இல்ல இது எல்லாமே ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூடன்னு சொல்ல வர. என்னன்னா அவர் சொன்னது ஹெல்மெட் போடாம எத்தனை பேர் ஓட்டிட்டு வராங்க, ட்ரிங்க் பண்ணி, இதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. இதை வந்து நீங்க கவர்மெண்ட் வெளியால, அது இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் நான் யாரை பத்தியும் பேச வரல, பொதுவா எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவலா நான் வண்டி எடுத்து ஓட்ட போறேன்னா நான் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். சோ அதுதான் பிரச்சனை. நம்ம ஓட்டிட்டு போறோம், டிராபிக் போலீஸ் நிறுத்தி நம்மள பிடிக்கிறது வேற, நம்மளே அதை ரெக்கார்ட் பண்ணி வீலாக் போட்டுட்டு அந்த வீடியோ போடாம இருந்தாலாவது அழகா காராச்சு ஓட்டிட்டு இருக்கலாமா. அப்ப அந்த வீடியோ ஏன் போடுறீங்கன்னா, அதான் வந்து சொல்ற இன்ஃபுளுசஸ் அந்த சோ கால் இன்ஃபுளுசஸ் அந்த என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போடணும், அவங்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி தானே வழியை வந்து மாட்டிக்கிறது. ஆமா, அண்ட் இவர் வந்து உண்மையா போ, நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட சேனல் பாக்குறேன், 30 to 40 minutes வீலாக். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் ஃபுல்லாக அந்த ஜேர்னி ஃபுல்லாக பேசுகிறார் 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 பேசிட்டே இருக்கார். எப்படி இவ்வளோ பொறுமை இருக்குன்னு எனக்கு அதுவுமே அந்த கிரேஸ் தாங்க. அதான் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கும் போது நான் செலிபிரிட்டியாக இருக்கேன், ஏன்னா இதில் நான் வீடியோ போகிறதுனால தான் செலிபிரிட்டியாக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் எதாவது பண்ணுங்கிற தோணுதுல, அதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா நிறையா செல்ஃபி வீடியோஸ் எடுத்து இறந்து போனவங்க இருக்காங்க, தேவையெல்லாம் பண்ணி கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டவங்க இருக்காங்க, ஸோ தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதுரை பக்கமே எங்கேயோ ஒரு மீன் மது பாட்டில் வச்சுக்கிட்டு ரோட்டில் மீன் ரீல் எடுத்த ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்தவர் கைது பண்ணாங்க. நிறையா பப்ளிசிட்டி பைத்தியம் கூட வச்சுக்கலாம் அவங்களெல்லாம், மீன்ஸ் கைண்ட் ஆஃப் அதில் என்ன பண்ணுறோம் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு இவரை பார்த்தா வாமா இருக்கு, என்ன சரி ஓகே, ஏன்னா அந்த வீடியோ போனாமல் வந்தால் மாட்டாமல் இருந்துருக்கலாம். இன்னொன்று அட்லீஸ்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் எனக்கு லா மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டு போனால் மறுபடியும் மறுபடியும் வாய் விட்டு வெளியே வராமல் போயிடுவாரன்னு கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு பயமாக இருக்கு. இவர் நம்பியிருக்க இந்த சின்ன பசங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க அதே மாதிரி நிறைய ட்வீட் பண்ணுவாங்க, எங்க அண்ணன் வெளியே வரணும் அப்படி ட்வீட் பண்ணுவாங்க. ஒரு படம் வேற இருக்குப்பா, நீங்க என்ன நம்ம வந்து படம் சம்பந்தமா தான் பேசணும், ஒரு படம் வேற பெண்டிங்ல இருக்கு. இயக்குனர் பேசுறது பாத்தீங்கன்னா, ஐயோ அவர் ரீசெண்டா ஒண்ணு பண்ணாருங்க, இந்த 10th 12th ஃபெயில் ஆன பசங்க எல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாரு, மீன்ஸ் உதவித்தொகை மாதிரி கொடுத்தாரு. ஏன் இப்படி ஃபெயில் ஆனவங்களுக்கு ஏன் பண்ணீங்கன்னா, ஆமாங்க விஜய் சார் வந்து பாஸ் ஆனவங்க கொடுக்குறாரு,
நான் ஃபேஸ் ஃபெயிலாக போனவங்களுக்கு நான் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி நான் காசு கொடுக்குறேன், இது இல்லைனா என்னோட ஸ்டைல் அப்படின்னாரு. ஓ ஓகே, அவங்க நிறைய பேசுவாங்க. ஆமாமா, அவர் வந்து பைக்ல இருந்து விழுந்த டேட்டை வச்சு ஒரு இது சொன்னாருக்கு, அவரை பத்தி தெரிஞ்சிச்சு. என்ன சொல்றது, நான் பிறந்த மண்ணு, ஐயோ யாரோட யார கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க. அதுவும் ஒரு ஒரு பிறந்த டேட்டோ ஏதோ சாதிச்ச டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பைக்ல இருந்து விழுந்த டேட்டு பிறந்த டேட்டு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்படிதாங்க சின்ன பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர், அவருக்கு ஒரு 40-50 வயசு கூட இருக்கும் டயலாம் மட்டும் முன்னாடி நினைக்கிறாரு. அவரே இப்படி பேசினா இப்போ என்னத்தை விடுங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை.